I am Paul, Cloud Specialist, Zeedup Technologies. I am Certified Instructor in AWS Solution Architecture Associate, AWS Developer Associate, and AWS Professional. We are going to see AWS Real-Time Project Explanation in English and Tamil. Please do subscribe our channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பால், ஜீடப் டெக்னாலஜிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து எப்படி வந்து லைனக்ஸ் மெஷினை ரிகவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லைனக்ஸ் மெஷின் வந்து கீ பேஸ் ஆத்தன்டிகேஷனில், பாஸ்வேர்ட் பேஸ் ஆத்தன்டிகேஷன் கிடையாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன் எப்படி ரெக்கவர் பண்ணுறது. இப்போ ஆல்ரெடி நான் மும்பை ரீஜனில் இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சர்வர் ரன் ஆகுது, ஏஎம்ஐ லினக்ஸ் அமேசான் சிஎல்ஐ சர்வர். ஸோ இதோட கீ ஃபைல் வந்து ப்ளே புக்ஸ். இப்போது இந்த கீ லாஸ் ஆகிடுச்சு, இல்லை அந்த கீ டெலீட் ஆகிடுச்சு, இல்லை அந்த கீ வந்து ஆல்ரெடி மாடிஃபை பண்ணிட்டாங்க, இது ஏதாவது ஒரு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஸோ இந்த கீஸ் எல்லாமே ரீஜன் ஸ்பெசிஃபிக். ஸோ அதனால் அந்தந்த ரீஜனுக்குள்ளே நம்ம ஜென்ரேட் பண்ணுற கீ அந்த ரீஜனில் தான் ரெக்கக்னைஸ் ஆகும். இப்போ இந்த கீ லாஸ் ஆகிடுச்சு, நான் சொன்ன மாதிரி எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ இதை எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு இன்ஸ்டன்ஸ் இந்த மெஷினை, இந்த ப்ராப்ளமேட்டிக் மெஷினை ஸ்டாப் பண்ண போகிறேன். இதை ரெக்கவரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணோம், அப்புறமா ஒரு இன்னொரு லைனக்ஸ் மெஷின் நம்ம லான்ச் பண்ணோம். இது வந்து ரெக்கவரி மெஷின் சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை எமர்ஜென்சி மெஷின் சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் ஏஎம்ஐ லினக்ஸ் லான்ச் பண்ணுறேன். இப்போ நான் டேக் பண்ணிக்கிறேன், ரெக்கவரி மெஷின் செக்யூரிட்டி குரூப்ஸ் போர்ட் நம்பர் 22. அண்ட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக செக்யூரிட்டி குரூப்ஸில் போர்ட் நம்பர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் போர்ட் நம்பர் 22 மட்டும் எனேபிள் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் கீ பேர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீ பேர் என்னோட இந்த மெஷினில் இல்லை, அதனால் நான் கீ பேர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கீபேட் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெக்கவரி மெஷின். இதை வச்சு நான் அந்த ப்ராப்ளமேட்டிக் மெஷினை நான் இப்போது கீ லாஸ், அந்த கீ லாஸ் ஆனது வந்து ரெக்கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கீ லாஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, இதனா இது வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிமெட்ரிக் கீ, ஆசிமெட்ரிக் கீ. இது வந்து ஆசிமெட்ரிக் கீ, ரெண்டு கீ ஷேர் பண்ணும், ஒன்று பப்ளிக் கீ, ஒன்று ப்ரைவேட் கீ. ஸோ ப்ரைவேட் கீ நம்பகிட்ட இருக்கும், பப்ளிக் கீ அந்த மெஷின்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ரெக்கவரி மெஷினை லான்ச் பண்ண போகிறேன். ஆமாம், மோபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா புட்டி, இல்லை உங்களோட ஹைப்பர் வி மெஷின், விஎம்வேர் மெஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் SSH எடுக்க போறேன். இதோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி யூசர் நேம் வந்து EC2 டேஜ் யூசர், ரெக்கவரி மெஷினோடது. ஸோ இதுக்கு கீப்பர் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன், அந்த கீப்பர் இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். ரிகவரி, ஓகே, இங்கே இருக்கு, கிளிக் ஓகே. இப்போது நான் ரிகவரி மெஷின்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் பீன் ஆக்சஸ் ரிகவரி மெஷின். இப்போ வந்து நான் இப்போ சுடோ சு கொடுத்து ரூட்டில் வந்துடுறேன்.
இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு ரெக்கவரி கீ வந்து நான் இதில் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா கீஸ் வந்து இந்த லொக்கேஷனில் ஹிடன் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். சிடி டாட் எஸ்எஸ்ஹெச்சில் கேட் அத்ரோ விஐ அத்ரோஸ் கீஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரைவேட் அதாவது எல்லாம் பப்ளிக் கீஸ் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த லைனக்ஸ் மெஷின்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்எஸ்ஹெச் ஆத்தன்டிகேஷனோட முக்கியமான ஃபீச்சர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்னோடய ஈசி டு யூஸருக்குள்ளே வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெக்கவரி கீ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஐ சர்வருக்கு, ஏன்னா அந்த கீ லாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு கேட் கேட் கொடுத்து, இப்போ என்கிட்ட என்னோடய லோக்கல் மெஷின் டவுன்லோட் டைரக்டரியில் என்னென்ன என்ன மெஷின் எந்த கீ இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த இந்த கீ அந்த ரீஜனில் ரன் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இஎஃப்எஸ் டாட் பெம் கீயை யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைவேட் கீயோட கண்டென்ட் இது ஒன்று கூட விடாமல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ இப்போ நான் வந்து இஎஃப்எஸ் டாட் பெம் அந்த பெம் ஃபைல் நேம் இப்போ அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு பிறகு ஜென்டிலாக நீங்கள் என்டர் அடித்து கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க. இதுக்கு டிஃபால்ட் சிஹெச் மோட் பர்மிஷன் வந்து ரீட் ஓன்லி, அது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா இந்த கீ வந்து செக்யூரிட்டி ரீசன்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இஎஃப்எஸ் டாட் பெம். இப்போ நான் வந்து இதோட பப்ளிக் கீ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்எஸ்ஹெச் கீஜென் கமாண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். எஸ்எஸ்ஹெச் கீஜென் ஹைஃபன் வாய் ஹைஃபன் எஃப் இதுதான் அதோட சுவிச்சஸ். இப்போ அந்த ஃபைல் நேம் இஎஃப்எஸ் டாட் பெம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பப்ளிக் கீ கிடச்சிருச்சு. இப்படி தான் நீங்கள் பப்ளிக் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பப்ளிக் கீ தான் நான் வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் மெஷினில் நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ப்ரைவேட் கீ வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறேன். இது எந்த லொக்கேஷனில் பண்ண போகிறேன்னா சிடி அந்த டாட் எஸ்எஸ்ஹெச் விஐ அத்ரோஸ் கீஸ். இப்போ என்னால் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போக முடியாது. அதனால் வந்து என்னால் கீஸ் வந்து இந்த கீ அந்த இந்த பப்ளிக் கீ வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் மெஷின்குள்ளே என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து நான் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த கீ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இந்த கீ காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஏடபிள்யூஎஸ் யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் ரெக்கவரி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்னொரு மெஷின் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு மெஷின் வச்சு ஸ்டோரேஜ் வச்சு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அது. அந்த சில டைம் அந்த அந்த இடத்துல ஆக்சிடென்ட்லி நிறைய விஷயம் நடக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான சொல்யூஷன் நான் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டானது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஸ்கிரிப்டு. இப்போ நான் எழுதியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து இங்கே எஸ்எஸ்ஹெச் கீ பேர் இப்போ நான் காப்பி பண்ணாலே அது பண்ண போகிறேன். இது வந்து வேர்ட் வாப் சிங்கிள் லைனில் இருக்கணும். இந்த மாதிரி மல்டிப்புள் லைன்ஸில் இருக்கக்கூடாது. இங்கே ஆல்வேஸ் கொடுக்க போகிறேன். அதாவது க்ளவுட் கான்ஃபிக் ஃபைலில் ஆல்வேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ஆல்வேஸ் கொடுத்தேன்னா அந்த லொக்கேஷனில் இந்த கீ இந்த கண்டென்ட் போனாலும் திருப்பி என்ன பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும். யூசர் வந்து ஈஸி டு டேஜ் யூசர் கொடுக்குறேன். சில பேர் ஒன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ராப்ளமேட்டிக் மெஷினோட யூசர் டேட்டாவில் போய் இதை பற்றி இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி இப்போ இன்ஸ்டன்ஸ் போகிறேன் ஈசி டூ மேனேஜ்மெண்ட் கன்சோல்குள்ள. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா இருக்குது. இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த யூசர் டேட்டா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே டைரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த கீயை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் இப்போது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நான் அந்த கீ வச்சு இப்போது இந்த மெஷினை ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த கீ இஎஃப்எஸ் ப்ளே புக் கிடையாது, ஏன்னா ப்ளே புக் தான் லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இஎஃப்எஸ் டாட் பெம் அந்த கீ வச்சு இந்த இன்ஸ்டன்ஸை இப்போ ஆக்சஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்ப்போம்.
ஸோ இப்போது அந்த பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். SSH EC2-user EFS, ஓகே பார்த்தீங்களா, இப்போ ஆக்சஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம கீ செக் பண்ணுவோம், cd.ssh vi authorized keys. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ இருப்பாருங்க, ப்ளே புக், அது கீழே SSH RSA, இதுதான் வந்து EFS டாட் பெம்மோட பப்ளிக் கீ, ஓகேங்களா. ஸோ நான் அதை கிளியராக இதில் பிரித்து காட்டுறேன். நான் இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே இப்போது என்டர் அடித்தேன்னா இதுதான் அந்த கீ, ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ளே புக், இது EFS. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் அதாவது லைனக்ஸ் சர்வரோட கீ லாஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் ரெக்கவர் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.